தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. ராணிப்பேட்டையில் பெய்து வரும் கனமழை காரணமாக 1 முதல் 5 வரை பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுமந்த் இணைகிறார். சுமந்த், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுது. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமே நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக ராணிப்பேட்டை, ஆற்காடு, கலவை, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக துவக்க பள்ளிகளுடைய மாணவர்களுடைய நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார். 1 முதல் 5 வரை பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டுமே விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தகவல் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது பெய்து வரும் மழையின் காரணமாக மாணவர்கள், குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அடிப்படையில் தான் இந்த விடுமுறையானது அறிவிக்கப்படுகிறது. அதேபோல் இன்று 1 முதல் 5 வரை பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் எக்ஸாம், அதாவது காலாண்டு தேர்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் அறிவியல் எக்ஸாம் இன்று நடைபெற இருந்த நிலையில் இந்த ஒரு அறிவிப்பு, அதாவது லீவு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகுதான் அந்த அறிவியல் எக்ஸாம் எப்பொழுது எழுதப்படும் என்பதை தகவல் தெரிவிக்கப்படும். அதேபோல் நாளையுடன் சமூக அறிவியல் நாளையுடன் முடிவடைந்து அதனடுத்து 29 விடுமுறை, காலாண்டுடைய தேர்வு முடிவடைந்து 10 விடுமுறை அளிக்கப்படும். அந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக இருந்த நிலையில் தற்பொழுது இந்த தொடர் மழையின் காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவியல் எக்ஸாம் பின்னர் மாவட்ட முதன்மை கல்வி நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்படும் என ஆசிரியர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தொடர் மழையின் காரணமாக ஏரிகள், குளங்கள், பல்வேறு பகுதிகளில் நீர் நிரம்பி வருகிறது. ஆகவே குழந்தைகள் யாரும், பெற்றோர்கள் குழந்தைகளை யாரும் மீன் பிடிக்கவோ அல்லது அந்த பகுதியில் செல்லவோ வேண்டாம் எனவும் இந்த மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தகவல் தெரிவித்துள்ளார். சுமன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.